இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ்டால்ட் தியரி. இவர் ஆக்சுவலாக சிம்பான்சி வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி சிம்பான்சி, ஜின்றது நம்ம சைக்காலஜிஸோட நேம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஸ்டால்ட் தியரி. த காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் ட்ரை டு சி லேர்னிங் ஆஸ் அ மோ டீலிபரேட் அண்ட் கான்சியஸ் எஃபெக்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ராதர் தன் அ ப்ராடக்ட் ஆஃப் மியர் ஹேபிட் ஃபார்மேஷன்ஸ் ஆர் அ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மிஷின்ஸ் லைக் மெக்கானிசம். ஒரு மிஷின் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே டக்குன்னு எப்படி வந்து ஆன் ஆகுதோ அதே மாதிரி ஒருத்தவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது காக்னிட்டிவ்ன்றது இங்கே என்ன சொல்ல வருவாங்கன்னா இன்டலெக்சுவல் ஆப்ரேஷன் தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதோட சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸாக எஃபெக்ட் போட்டு ஒருத்தரோட படிக்கிறது மூலியமாக வந்து அவங்களுக்கு அதிகமான நாலேஜ் வந்து கெயின் ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாரு கெஸ்டால்ட் இந்த தியரியில். To them, in a learning process, the learner does not merely reserve or make response to the stimuli. அதாவது இந்த தியரி பொறுத்த வரைக்கும் ஜெஸ்டால்ட் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேர்னர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு லேர்ன் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை, கொஞ்ச நேரம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இட் மேபி நேதர் ஹியூமன் பீங்ஸாக இருக்கலாம் இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் டக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதுதான் இந்த இடத்துல வந்து இவர் சொல்ல வராரு. டெஃபினெட்லி ப்ராசஸ் தட் இஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஹண்டர் சம்திங் அபவுட் வாட் ஹீ ரிசீவ்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் டிட்டர்மைன் பை தட் ப்ராசஸிங். பட் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், என்ன அவங்க கெயின் பண்ணாங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பட் வந்து அட்லீஸ்ட் 1 மினிட் அது டைம் எடுத்துக்கும் அப்படின்றதான் வந்து இவரோட தியரி வந்து சொல்லுது. சுல்தான் சிம்பான்சி லேர்னர்ஸ் டு அசம்பிள் எ லாங் ஸ்டிக் ஃப்ரம் 2 ஷார்ட்டர் ஒன்ஸ். என்னடா சுல்தான் சிம்பான்சின்னு சொல்கிற அப்புறமா வந்து கெஸ்டால்ட் தியரி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. சிம்பான்சியோட நேம் தான் நம்ம சைக்காலஜிஸ்ட் என்னென்னு வச்சுருப்பாருன்னா சுல்தான் அப்படின்னு வச்சுருப்பாரு. பட் நீங்கள் அது நேம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சிம்பான்சியோட நேம் வந்து சுல்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேர்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், லாங் ஸ்டிக் அதாவது 2 ஷார்ட் ஸ்டிக்கை வச்சு ஒரு லாங் ஸ்டிக்கை ரெடி பண்ணி அதோட ஃபுட்டை வந்து கெயின் பண்ணிக்குது. இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ வாங்க டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி பார்க்கலாம். காலர் 1925 அப்போ தான் போனிருக்காரு. வாஸ் யூஸ்டு த டேர்ம் ஆஃப் இன்சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்சைட்ன்றது வந்து காக்னிட்டிவ் அப்ரோச்சஸ் தான் வந்து டெவலப்மெண்ட் தான் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு டிஸ்கிரைப் த லேர்னிங் ஆஃப் இஸ் ஹேப்ஸ் டியூரிங் த பீரியட் 1913 to 1917. இந்த டைமில் தான் ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஆக்சுவலாக பண்ணியிருக்கார் அவர். ஹி கண்டக்டட் மெனி எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் சிம்பான்சி இன் த கேன்ட்ரி ஐலண்ட்ஸ் அண்ட் எம்போடிட் இஸ் ஃபைண்டிங் இன் இஸ் புக் IBID அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புக் நேம். சிம்பான்சி பற்றி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து பிஎடுக்கு ரொம்ப காமனான டாபிக்ன்றதுனால நம்ம லெசனில் இது கொடுத்துருக்காங்க. In one experiment, Kohler put the chimpanzee Sultan inside a cage. ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருனா சிம்பான்சியை வந்து அடைச்சி வச்சிடுறாரு. அண்ட் பனானா வாஸ் ஹேங் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த அதர் கேஜஸ் அதாவது கேஜஸ்க்கு வெளியே வந்து என்ன பண்ணுறாருனா பனானாவை தொங்க விட்டுறாரு. ஆஸ் லைட் எக்ஸ்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பட் ஃபுட்டும் அனிமல்ஸும் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட காக்னிட்டிவ் க்ரோத் எப்படி அப்படின்றது வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். எல்லா கம்பைனேஷன்ஸுமே வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். A box was placed inside the cage. The chimpanzee tried to reach the banana by jumping. குதிச்சு குதிச்சு பார்க்குது. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஓடி ஓடி பார்க்கும், இதில் குதிச்சு குதிச்சு பார்க்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மொத்த அளவில். பட் வந்து அதால் அந்த ஃபுட்டை எடுக்க முடியல, ஏன்னா பிளாக்காக அந்த கேட் இருக்குது. சடன்லி ஹி காட் அன் ஐடியா அண்ட் யூஸ் த பாக்ஸ் ஆஸ் அ ஜம்பிங் பிளாட்ஃபார்ம் பை த பிளேசிங் இட் ஜஸ்ட் பிலோ த ஹேங்கிங் பனானா. மறுபடியும் குதிச்சு பார்க்குது, நடக்கலை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பட் அது ஸ்டிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க, 2 குட்டி ஸ்டிக். அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு தெரியல. இது பொறுத்த வரைக்கும் குதிச்சு குதிச்சு பார்க்குது, பட் அது ஃபுட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது அது கைக்கு. காலர் சீம் டு சீ இன்சைட்ஃபுல் லேர்னிங் இன் டேர்ன் ஆஃப் த சடன் ஹஹா ஆர் த பிளாட் ஆஃப் லைட்னிங். இட் இஸ் ஃபவுண்ட் டு டிபெண்ட் அப்பான் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லெசன் வந்து இதில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஒரு சிம்பான்சி இருக்குது, சுல்தான் சிம்பான்சி. அதை எடுத்து ஒரு கேஜ்குள்ளே போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது குதிச்சு குதிச்சு பார்க்குது, பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ வந்து அது பக்கத்தில் என்னென்னா 2 குட்டி ஸ்டிக் இருக்குது. ஒரு ஸ்டிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் ஹோல் இருக்கும், இன்னொரு சைடில் க்ளோஸ்ட் இருக்கும். இன்னொரு ஸ்டிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக, அதாவது இந்த ஹோல்குள்ளே போகிற அளவுக்கு வந்து ஒரு ஃபிட் இருக்கும், இன்னொரு சைடில் க்ளோஸ்ட் இருக்கும்.
இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிப் மட்டும் எடுத்துட்டு அந்த பனானாவை எடுக்க பார்க்குது, பட் வந்து எடுக்க முடியல. மறுபடியும் குழிச்சிட்டு போய் ஓரமாக உட்காந்துடுது. உட்காந்துட்டு அந்த ரெண்டு சிக்கை வச்சுட்டு சும்மா விளையாடிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம் நம்ம? ஏதாவது வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கலனா பெண்ணை வச்சு நோண்டி பார்த்துட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் அடுத்து, என்ன எழுதலாம் என்ன எழுதலாம்ட்டு. அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்டிக்கை ரெண்டுத்தையும் எடுத்து கையில் வச்சு விளையாடிட்டே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கு. யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து அந்த ஒரு ஹெண்டு வந்து இன்னொரு ஹெண்டு ஹோலுக்குள்ளே போய் பிளேஸ்ட் ஆகிடுது. பிளேஸ் ஆகணும்னா லாங் ஸ்டிக்காக மாறிடுது. லாங் ஸ்டிக்காக மாறினோன்னா மறுபடியும் போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பனானா எடுக்க பார்க்குறது, எடுத்துருது, எடுத்துட்டு அதை சாப்பிட்றது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவர் ரிப்பீட்டடாக பண்ணலை, ஜஸ்ட்டு இன்சைட்ஃபுல், அதாவது ஃப்ளாஷ் ஆஃப் ஐடியாஸு. டக்குன்னு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரீச் ஆகலை, கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமா அதுக்கு ரீச் ஆகுது அப்படின்றது அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக மேனுவலாக நமக்கு சொல்லியிருப்பார். இந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் இன் த இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். அதாவது இதில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ குரங்கோட வேலை என்ன, கையில் வந்து ஒரு பொருளை கொடுத்து அதை நோண்டி விளையாடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கரெக்ட் சொல்யூஷன் ப்ராப்ளம் கிடைக்கிது. எ சைல்ட் கேனால் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ் அன்லெஸ் இஸ் வெல் அக்யூரேட்டட் வித் த சிம்பாலிக் லாங்குவேஜ். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு தெரியாமல் ஒரு பிள்ளையால் ஒரு மேக்ஸை சால்வ் பண்ண முடியாது கரெக்டுங்களா? அதே மாதிரி குட்டி குட்டி பேசிக் ஐடியாஸ், குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளையால் என்ன பண்ண முடியும்னா ஹையாக ரீச் பண்ண முடியும். நார்மல் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து 2 மார்க்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் என்னன்றது தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதால் 10 மார்க் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னே தெரியும். எக்ஸாம்னால் என்னன்னு தெரியாத ஒரு பிள்ளை கூட போய் எக்ஸாம் எழுத வச்சா அதுக்கு என்ன எழுத தெரியும், ஒன்றுமே எழுத தெரியாது. ஸோ பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ண முடிச்சால் மட்டும்தான் அவங்களால வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வேர்டு தான், நல்லா வந்து புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசிஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த லேர்னர். பேசிக்காக இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ட்டு, அவன் புத்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் அவனோட இன்சைட்ஃபுல் அறிவை வந்து வேலை செய்யும் கரெக்டுங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சிம்பான்சி, குரங்குங்கிலேருந்து மனுஷங்க வந்ததுனால வந்து குரங்கு வந்து அதிகமான புத்திசாலி அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு புத்திசாலி இருந்தது மட்டும்தான் வந்து அதால் ஃபுட்டு எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் ஒரு புத்திசாலித்தனம், ஒரு இன்டெலிஜென்ஸ் நார்மலாக ஒரு பிள்ளைக்கு இருந்தால் மட்டும்தான் அதால் வந்து சொல்யூஷனை கெயின் பண்ண முடியும் அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களோட கிரேட்டர் சப்போர்ட், கிரேட்டர் ஸ்ட்ரென்த்து வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலோட இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேர்னிங் சிச்சுவேஷன், ஹவு இன்சைட்ஃபுல் அண்ட் இண்டிவிஜுவல் வெல் ரியாக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் இன் விச் ஹி ஹாஸ் பீன் பிளேஸ்ட். எப்படி வந்து அதை சப்போர்ட் பண்ணிச்சு, அதாவது அவங்க படித்தது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் டைமில் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்ப்போம். ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு லேர்னிங்க்கு நாலேஜ் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு எக்ஸாமில் வந்து பாஸ் ஆக முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கெயின் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லலாம். இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ், இன்சைட்ஃபுல் லேர்னிங் ஹேஸ் டு பி பாஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட் என்னென்னா, தப்பு பண்ணி ஃபஸ்ட்டு குட்டி ஸ்டிக் வச்சு தான் சிம்பான்சி பண்ணிச்சு, ஸோ அது தப்பு பண்ணியிருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டிக் வச்சு பண்ணுது. ஸோ தப்பு பண்ணி ஒரு ஆன்சர், ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுனால தான் வந்து அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் போடுற எஃபர்ட் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் ஸ்டேஜ் டஸ் நாட் லாஸ்ட் லாங், ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டே இருக்காது. இது ஒரு இடத்துல வந்து ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கோல் கண்டிப்பாக ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து, பிள்ளைங்களுக்கே இல்லை, எந்த ஒரு ஹியூமன்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோலை நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிட்டே எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ திஸ் இனிஷியல் எஃபர்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் த சிம்பிள் ட்ரையல் அண்ட் எரர் மெக்கானிசம் ஓப்பன் த வே ஆஃப் இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ரிசப்ஷன் அண்ட் ஜென்ரலைசேஷன், ஜென்ரலைசேஷனாக உருவாக்குறது ஆல்ரெடி தெரியும், ரிசப்ஷனாக வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். ஆஃப்டர் அப்டைனிங் அண்ட் இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் ஆஃப் த பர்டிகுலர் டைப் ஆஃப் த ப்ராப்ளம் த இண்டிவிஜுவல் ட்ரைஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் த எனதர் சுச்சுவேஷன். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கிடச்ச உடனே அது ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கெல்லாம் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. நல்லா ஆரஞ்சு பார்த்துட்டு தான் வந்து அந்த இடத்துல கால் வைக்கணும், அதே தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சொல்யூஷன் ஃபவுண்ட் இந்த ஒன் சொல்யூஷன் ஹெல்ப்ஸ் இம் டு ரியாக்ட் இன்சைட்ஃபுல் இன் அதர் இண்டிவிஜுவல் சொல்யூஷன். அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், அந்த ஆன்சரை இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்.
ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் வச்சுப்போம். அந்த 10th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம்னா என்னன்றது தெரியுது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறான். அவனுக்கு வந்து அப்போ பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. ஸோ அதை வந்து 12th இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வந்து 11th அண்ட் 12th இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து அதை அட்டம் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு அவனுக்கு. அதே மாதிரி தான் இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான வே பார்த்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளை வந்து யோசிக்கிறதுக்கான அந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை வந்து சொல்யூஷன் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடும் அப்படின்றதான் இந்த கான்செப்டாக நம்ம பார்த்துருக்கோம். இதிலேருந்து என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையோட இல்லைன்னா ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் நாலேஜ் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கெயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ஒரு பிள்ளைக்கு இருந்துகிட்டே இருந்தால் தான் வந்து அவங்களால வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயில் ஆகிறாங்களா ஃபெயில் ஆகிட்டே இருக்கட்டும், பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆவாங்க அப்படின்ற ஃபெய்த் வந்து ஃபஸ்ட்டு டீச்சருக்கு இருக்கணும். அதுக்கான சப்போர்ட்டிவ் மோட்டிவ்னஸ் அண்ட் ட்ரைவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு பிள்ளைக்கு நம்ம கொடுக்கறது மூலியமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கான்செப்டில் ரொம்ப அதிகமாக ஷைன் ஆவாங்க அப்படின்றது இந்த கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு 4 தியரிஸ் அதில் வர அனிமல்ஸ் அப்புறம் அதில் வர எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட கம்பைனேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் எதுக்கு இந்த பாக்ஸ் கொடுக்குறேன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த கான்செப்டுக்கு என்ன ரிசல்ட், அதாவது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் ஆப்ரன்ட் கண்டிஷன்ஸ், அதாவது இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்னலாம் பேசிக்காக ஆன்சர் எழுதலாம் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப்ஸ் ஆன் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.